திருவிதாங்கூர் சமஸ்தானம் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இரண்டாக பிரிவினை செய்யப்பட்ட போது அதன் எல்லைப்பகுதியில் சில கிராமங்கள் உருவாகியது. அங்கு வாழும் மக்கள் இரண்டு மாநிலத்தின் அங்கீகாரம் கிடைக்காமல் அப்பாவியாக வாழும் இவர்கள் இரண்டு கலாச்சாரத்தையும் இரண்டர கலந்து பாகுபாடின்றி வாழ்ந்து வருகிறார்கள். அதில் ஒரு கிராமம்தான் அரகநாடு. இங்க எங்க போயிருந்தாலும் ரோமிங்கி ரோமிங்கி பேலன்ஸ் ஒருவாதா இருக்கு. இப்ப என்ன பண்றது? ஒரு வழியா கரண்ட் வந்துச்சு. ஏங்கா, இது இன்னும் சரி பண்ண நேரம் கிடைக்கலையா? அது எப்படி சரியாகும்? எனக்குன்னு ஒருத்தருக்கானே என் மகன், காலையில போனா ராத்திரி தூங்குறப்பதான் வருவான். இந்த வேலையெல்லாம் அவனுக்கு எங்க தெரிய போகுது? ஐயோ சனிய, எப்படி போர்வை போது தூங்குது பாரு. டெல்லி ஏறும மாதிரி. ஆமா. ஐயோ ஊர்லடி என்ன போர்வை போட்டு எடுத்துச்சு. உன்கிட்ட போய் பேசிட்டு இருக்க பாரு. உன்னை யாரடி பேச சொன்னா? எரும காதுல வேத ஊதுனா அதுக்கு புரியவா போது? ஏங்கா, ஹரியோட அப்பா கிட்டயாவது சொல்லி கரண்ட ரெடி பண்ண வேண்டியதானே. அட நீ வேற, மகன் இப்படின்னா அப்பா அதுக்கு மேல எப்ப பார்த்தாலும் ஊரு ஊருன்னு ஊர் வேலையெல்லாம் இழுத்து போட்டுட்டு செய்யறாரு. இதுக்கெல்லாம் எங்க நேரம் கிடைக்கும்? கிடைக்கும். எதுக்கும் நேரம் கிடைக்குது. சாமி விஷயத்துக்கு நேரம் கிடைக்காதா? நம்ம தான் டைம் ஒதுக்கணும். இந்த வருஷம் கோயில் சிற்பங்களுக்கு வர்ணம் பூசுறதா முடிவு பண்ணியிருக்கோம். அதான் வருஷா வருஷம் பெயிண்ட் அடிக்கிறோம் இல்ல. நீங்க உட்காருங்க. இது நம்ம அடிக்கிற சாதாரண பெயிண்ட் இல்ல.
அத்தனை கலர்களையும் மூலிகை சாறுல எடுத்து தயார் பண்ணி சிற்பங்களுக்கு அடிக்கிற அபூர்வமான ஒரு வர்ண பூச்சி. இந்த பூச்சை செய்யறது கேரளாவில் இருக்கிற ஒரு சில பரம்பரை மட்டும்தான். அதுல ஒருத்தர் தான் இந்த வெங்கடேஸ்வரையர். அவரை தேடி கண்டுபிடிச்சு இந்த வேலையை செய்ய வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவரை எப்படியாவது கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இந்த கோயில் பணியை செய்ய வைக்கணும். இதுல கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்குன்றேன், நம்ம புளிகுடி முத்தமாவை கூட்டியாந்து அப்படியே ஊதா கலர் ரிப்பன் டண்டக்கன் டண்டக்கன் உனக்கு யாரு அப்பன் டண்டக்கன் டண்டக்கன்னு அந்த இடத்துல அப்படியே ஆட வச்சமா வச்சுங்க. பாக்குற கண்ணெல்லாம் ஆறு மாசம் குளிர்ச்சியா இருக்கும்ங்க. புளியங்குடி முத்தமாவா அவ சுத்தமா வேணும் ஐயா. கஷ்டப்பட்டு வேலை பாக்குற நம்ம கண்ணு குளிர்ச்சியா இருக்கும்னா கரகாட்டம் தான் வேணும், முத்தமா தான் வேணும். புளியங்குடி முத்தமா சுத்தமா வேணும். முடியாது, முத்தமா தான் வேணும். சும்மா கேளுங்க ஐயா. நீ பாட்டுக்கடா ஆளாளுக்கு இப்படி சத்தம் போட்டீங்கன்னா அப்புறம் தலைவருக்கு என்ன மரியாதை இருக்கு? இந்த மாதிரி கணக்கு எங்களை சொல்லி போட்டு நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நீங்க பாட்டுங்க, இந்த பாட்டுங்க. நீங்க யாரும் எதுவும் பேச வேணாம். இந்த பெயிண்டிங் சமாச்சாரத்தை நானே பாத்துக்கிறேன். நீங்க உங்க வேலை பாருங்க. இதோ வரேங்க. நிழலுலக தாதாக்கள் பாத்தியா? இன்னும் எந்திரிக்கலையா அவன்? அவன் எந்திரிக்க இன்னும் நேரம் ஆகலையே. எங்க எத்தனை நாள் சொல்லிட்டு இருக்கேன், அந்த லைன்மேனை பார்த்து கரண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணலாம்ல. பார்க்கலாம். தினமும் இதான் சொல்றீங்க. நெல்லையில் இன்று அரசு மருத்துவமனையில் இரத்த காயங்களுடன் மிகவும் மோசமான நிலையில் ஏராளமானவர்கள் அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ரவுடிகளுக்கு இடையே உள்ள முன்விரோதம் காரணமாக நெல்லை ஸ்டீஃபனும் அவன் கூட்டாளிகளும் தாக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தை குறித்து பேசுவதற்காக மனித உரிமை கழக நிர்வாகி மிஸ்டர் அமல்ராஜ் அவருடைய கருத்தை தெரிவிக்கிறார். இன்னைக்கு வெட்டுப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற நெல்லை ஸ்டீஃபன் மேல ஆறு மாசத்துக்கு முன்னாடி காசிநாதனுக்கு வலது கை போயிட்டு வரேன்பா. பாத்து போயிட்டு வாமா. சரிப்பா. அதற்கு பதிலுக்கு பதிலாக நடந்த வன்முறை தாக்குதல் தான் இது. இது போன்ற நெல்லை ஸ்டீஃபன் காசிநாதன் இவங்களுக்கு இடையில நடக்கிற மோதலால பொதுமக்களோட இயல்பான வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்படுது. காவல்துறையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்று புகார்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவங்களின் பின்னணியில் அரசியல்வாதிகளின் பங்கும் இருக்கலாம் என நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ச்சே, இந்த வீட்டுல நியூஸ் கூட பார்க்க முடியாது. அப்ப அந்த லைனை சரி பண்ண வேண்டியதானே. சரி, எத்தனை வெட்டு வெட்டினாங்க? எத்தனை வெட்டு வெட்டினான்னு தெரியாது, ஆனா மூணு வாட்டி கரண்ட் போனது மட்டும் தெரியும். ஏண்டா நல்ல நாளா அது காலையில எந்திரிக்க கூடாது? எவனாவது எங்கேயாவது வெட்டினாங்க குத்துனு கேட்டா போதும், உடனே வந்துருவான். இது எங்க போய் முடிய போகுது? ஒரு நியூஸ் பாக்குறதுக்கு 1008 கேள்வி. இது நான் அவங்கிட்டே கேட்டிருப்பேன். அம்மா, நான் கிளம்புறேன். டேய், சாப்பிட்டு போடா. லேட் ஆச்சுமா. இந்த டீயாவது சாப்பிட்டு போ. ஐயோ, குடி. ஊரு சுத்த போறவனுக்கு பில்டப் வேற. மாயா. ஆமா, என்ன இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா? இந்த ஊர்ல என்ன நடக்குது உனக்கு தெரியாதா? என்ன நடக்குது? காசிநாதன் நெல்லை ஸ்டீஃபனை வெட்டிட்டான். நான் அப்போவே சொன்னேன்ல, இந்த காசிநாதன் நெல்லை ஸ்டீஃபனால எதுவும் செய்ய முடியாதுன்னு. இப்ப என்னாச்சு? இப்படி நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனா பாவம் அந்த நெல்லை ஸ்டீஃபனுக்கு இது தெரியாது. அப்ப எனக்கு தெரியுமா? தெரியும். உனக்கும் தெரியும்? தெரியும் தெரியும். சார்க்கு இப்ப என்ன வேணும்? அதனாலதான் சொல்றேன், எனக்கு அர்ஜென்டா ஒரு 500 வேணும். நினைச்சேன், அப்பவே நினைச்சேன். நீ ஒண்ணு சும்மா தர வேணா, ஏற்கனவே தர வேண்டியதுல சேர்த்துக்கோ. இந்த கடைக்கு முதலாளி நான் இல்ல. அத நான் மறந்துட்டேன். அப்போ ஒரு 450 கொடு. வாங்கினா பையில போன காசு போ. இதுக்கெல்லாம் கணக்கு இருக்கா? கணக்கா? எனக்கா? நெவர். என்கிட்ட இருக்கு. ஆமா, காசிநாதனை நீ நேர்ல பாத்திருக்கியா? என்னது, காசிநாதனே நேர்லயா? ஐயோ. ஆமா மச்சான், வர்க்ஷாப் வந்துட்டா? யாருக்கு தெரியும்?
வந்தாச்சு நினைக்கிறேன். வந்திருப்பாரு, என் உயிரை வாங்குறதுக்கு வந்திருப்பாரு. போ போ, சீக்கிரம் போ. அண்ணே, பாஸ்கரனே. பாடா, நீ ஒருத்தன் தான் பாக்கி. ஒரு விஷயம் தெரியுமா? வந்துட்டோம். என்ன? நெல்லை ஸ்டீஃபனை காசிநாதன் வெட்டிட்டான். வெட்டினா ஒரு வெட்டு, அப்படி ஒரு வெட்டு. நொட்டியது நீ இல்லல்ல? வந்துட்டான் காலையில. தள்ளி போடா, வேலை இருக்கு. என்ன சென்னைகளா இருக்கும்? சும்மா இல்ல, புதுசா ஒரு முதல்ல மாட்டிக்கிச்சு. இது கொஞ்சம் மீட்டர் போடும் இல்ல? போடும் போடும். உங்க அக்காவும் பிள்ளைங்களும் சாப்பிடுற மொத்த காசையும் இந்த முதல்ல சாப்பிடும். வேலை எத்த பையன். ஓ மச்சான், வந்தாச்சா? இந்த கடக்குதுல காரு, இதான் என் நிலைமை. நீயும் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேன், மத்தவங்களே செய்ய விடு. வெட்டி பய, இவனுக்கு என்ன? நிமிந்தா வானம் கவுந்தா பூமி, அடிதடி ரவுடி, இதை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு தான் இவனுக்கு கடவுள். இதெல்லாம் ஒரு புறப்பாடா? ரவுடிகள் வன்முறை தாக்குதல், தாக்கேமா கட்சி பிரமுகருக்கு அரிவாள் வெட்டு. தமிழ்நாடு எல்லையில் நேற்று நடு இரவு நடந்த வன்முறை சம்பவத்தில் பிரபல ரவுடியான நெல்லை ஸ்டீபன் மீதும் அவனது கூட்டாளியான தாக்கே மாக்கா கட்சி பிரமுகர் மீதும் வன்முறை தாக்குதல் நடத்தப்பட்டது. காசிநாதனின் அடியாட்கள் தான் இந்த வன்முறை தாக்குதலுக்கு காரணம் என்று தாக்கே மாக்கா கட்சியின் மாவட்ட செயலாளரும் வெட்டப்பட்ட நெல்லை ஸ்டீபனின் சகோதரருமான உடும்பு ஜோஸ் புகார் கொடுத்துள்ளார். தாக்கே மாக்கா கட்சியா? அது என்ன கட்சி? இங்க கட்சிக்கா பஞ்சம். இதுவா? இது அந்த நெல்லை ஸ்டீபன் கட்சி. அவன் ரவுடியாச்சு. தடி எடுத்தவன எல்லாம் இங்க வேட்டைக்காரனுங்க. ஏன், ஒரு கொடியும் கூட கொஞ்சம் ரவுடிங்களும் கொஞ்சம் பணம் இருந்தா எவன் வேணா கட்சி ஆரம்பிக்கலாமியா? முருகா, இனிமே இந்த நாடு எங்க உருப்பட போகுது? நல்லவங்க கட்சி ஆரம்பிச்சு ஆட்சி அமைச்சாலும் பழைய அரசியல் ரவுடிங்க அத அப்படியே கவுத்துட்டாங்க. எதிர்பார்த்த
ஹசானே, இந்த காசிநாதன் பெரும் புள்ளின்றாங்களே, உங்களுக்கு அவரை பத்தி தெரியுமா? முதல்ல ஆசானுக்கு 5 பிளேட் பிரியாணி சொல்லு, அப்புறம் வெலா வாரியா சொல்லித்தாரேன். இத தவிர வேற எதுவும் தெரியாதா? சரியான பாஸ்கரனே, நீங்க சொல்லுங்க. என்ன காசிநாதன் பத்தி? பின்ன காசிநாதன் சும்மாவா? இப்ப யாருக்கிட்ட கேக்குறது? டே அசி, என்ன மச்சி? எனக்கு காசிநாதன் நேர்ல பாக்கணும்டா, அதுக்கு ஏதாவது வழி தெரியுமா? டேய், உன்கிட்ட இருந்து அப்பப்பா 5-10 கடை வாங்கினதுக்காக என்ன போட்டு கொடுத்துடாதடா. டேய், அதுக்கு இல்லடா, இப்படி பெட்ட ஆளுங்களோட பழகம் வச்சா நமக்கு கொஞ்சம் கெத்தா இருக்கும்ல. அப்படியே நக்கர மாடுக்கு எடுத்து இவனுங்க கதை. டேய், அதுக்கு நம்ம ஆக்கிரமணி அண்ணன் பார்த்தாலே போதும். என்னது ஆக்கிரமணி அண்ணனுக்கு காசிநாதன் தெரியுமா? தெரியுமாவா? இந்த ஆக்கிரமணி அண்ணன் காசிநாதனோட வலது கை. அப்படின்னா அவரை எனக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்தி விடுறா. டேய், அவரை போய் என்னத்தை அறிமுகப்படுத்துறது? ஒரு புல் வாங்கி கொடுத்தா உன்னையே உனக்கு அறிமுகப்படுத்துவாரு. என்னது வேலையா? குஷ்டு போதிட்டு இருக்கும்போது வேலையை கூப்பிடுறியே? அட்வான்ஸ் கொடுத்தியா? அட்வான்ஸ் வாங்குறதே குடிக்கத்தாண்டா, வெயிடா போனேன். வெயிடா புண்ணாக்கு. தேங்க்ஸ் புண்ணாக்கு. புண்ணாக்கு சோக்கை எட்டி கொடுத்தீங்க. ஆமாம், ரொம்ப நேரமாக எனக்கு சரக்கு விட்டு கொடுத்துக்கிறிய. யார் நீ? உன் கதை என்ன? விஷயம் ஒன்றும் இல்லைண்ணே, இது என் சந்தோஷத்துக்காக. சந்தோஷத்துக்காக? உன் சந்தோஷத்துக்காக? சரி, என் சந்தோஷத்துக்காக இன்னொரு ஆப் சொல்லு. சொல்கிறேண்ணே, அது வந்து எனக்கு காசி அண்ணன் எப்படியாவது பார்க்கணும். போய் பாரு. சரி, எந்த கை எங்க அப்புறம் பாத்துக்கலாம். இன்னொரு ஆப் சொல்லு. அண்ணே, இப்போவே ஓவர் ஆயிட்டீங்க. காசி அண்ணன் வேற போய் பார்க்கணும். வந்துருச்சு வந்துருச்சு. பெரிய கேட்டா பார்த்து நிப்பாட்டு. கேஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஆனா இந்த உடம்பு தான் பிடிய விடுமான்னு தோணல. காசி, நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கூட இருக்கிறவங்க கூட இருக்க மாட்டான். பார்ட்னர், அண்ணன் நல்ல மூட்ல இருக்காரா? அண்ணன் நல்ல மூட்ல இருக்காரான்னு கேட்டா நல்ல மூட்ல இருக்காரு. யாருக்கிட்ட அறிமுகப்படுத்த? உடம்பு ஜோசு, அவன் ஒரு சதிகாரன். அவனுக்கு முதுகுக்கு பின்னாடி குத்திதான் பழக்கம். அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஆளுங்க ரெண்டு பேரும் செத்துருக்கானுங்க. இறந்தவன் தன்னோட வாக்குமூலத்துல கடைசியா காசியோட பேரை சொல்லிட்டு தான் செத்துருக்கான். இப்ப நான் இருக்கிறதுனால பிரச்சனை எதுவும் இல்ல. இதே என் இடத்துக்கு வேற ஒருத்தன் வந்துட்டா பிரச்சனை வேற மாதிரி எல்லாம் போயிடும். ஆமா. மணி, சரிண்ண. வணக்கண்ணே. ஏண்டா மணி, அந்த மேட்டர் என்னாச்சு? அந்த மேட்டர் தான் இந்த மேட்டர். இதா? இது யாரு? இருக்குதா? இப்போ அந்த மேட்ரு இந்த மேட்ரு கொண்டு வரல. அந்த மேட்ரு சாதாரண மேட்ரு இல்லையே, அந்த மேட்ரு பெரிய மேட்ருங்கிறதுனால இந்த மேட்ரு அந்த மேட்ரு கொண்டு வரல. இந்த மேட்ருக்கு தெரியாது இந்த மேட்ரு தான் அந்த மேட்ருன்னு. அதனால தான் இந்த மேட்ரு அந்த மேட்ரு எடுக்காம வந்துருச்சு. அந்த மேட்ரு தான் இந்த மேட்ருன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு தான் இந்த மேட்ரு கூட்டு வச்சிருக்கேன்.
என்ன இதெல்லாம் முதல்ல அந்த மேட்டர் எடுத்துட்டு வாடா காசி என்ன நான் மேட்டரோட வர்றேன் போ போ வா வா போலாம் அண்ணே அப்ப என்னோட மேட்டர் உன் மேட்டர் எல்லாம் ஒரு குவார்டர் போட்டாதான் ஞாபகத்துக்கு வரும் வா போலாம் மறுபடியும் ஒரு குவார்டர் இதாவது மேட்டர் குடிக்கணும் அருமைப்படுத்துறேன் நான் தப்பா சொன்னாலும் நீ கரெக்டா சொல்ற பத்தியா சோக்கா ஃபாலோ பண்றப்பா ஆயம் ஆகுற அம்மா நீ கடவுளே யாரும் அஞ்சாறு சீப்புல தலைவாரின மாதிரியே உஷாராய்தான் அண்ணே அந்த துப்பாக்கி எங்க துப்பாக்கி என் கையில தான்மா இருந்தது அத காசு என்ன இதுதான் வேணும்னு அடம் பிடிச்சி அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு காசி என்கிட்ட இல்ல துப்பாக்கியா அவருக்கு எதுக்கு அந்த பழைய துப்பாக்கி அதுல ஏதோ கிரணியாவோ இரணியாவோ இருக்குதான் அது என்னன்னு யாருக்கு தெரியும் இதெல்லாம் மறந்துருப்பான்னு தான் உன்னை தைரியமா உள்ள கூட்டிட்டு போனேன் அவரு என்னன்னா அதையே நான் வச்சு கரெக்டா கேக்குறாரு கேட்டா கொடுக்க வேண்டியதானே அதான் பணம் வாங்கிட்டல எனக்கு மறுபடியும் பணம் தேவைப்படுச்சு அதனாலதான் கொண்டு போய் பூட்டு கடையில வேஸ்டேன் பூட்டு கடையா சேட்டு கடை கஷ்டப்படுத்த வேணாம் நினைச்ச அடிக்கி வச்சிருக்கேன்ல அதுல இருந்து எடுத்து கொடுக்க என்ன கஷ்டம் கொடுக்காதமா திருப்பி தரமாட்டான் ஒண்ணு இல்லமா வைச்சிருச்சு வரட்டுமா நீங்க இப்படியே கொடுக்கறதும் வாங்கறதுமா இருந்தா போதுமா எங்களுக்கு எப்ப கல்யாண சாப்பாடு போட போறீங்க புதுசா வர ரவுடி பையங்களா சேர்ந்து தட்டி கேட்கும் மக்கள் கட்சின்னு ஆரம்பிச்சா பயந்துருவோமா அன்னைக்கு இந்த உடுமி ஜோச தூய் போட்டு வெட்டி இருக்கணும் ஆமா அந்த ஸ்ரீமன் வெட்டின தலைவலிய இன்னும் தீரல அதனால நான் ஒன்னும் அவனை வெட்டி வைக்கல காசிநாதனுக்கு இது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல உடும்பு இல்ல எவனாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது விஷயம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லலாம் ஆனா காசிநாதனுக்கு குடும்பம் இல்லைன்னு ஒருத்தனும் சொல்லக்கூடாதுல்ல குடும்பம் 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 இல்லாத எவனுக்கு வாழலையா குடும்பம் உள்ளவங்களாம் அங்க வாழவே முடியாது நானும் சில சம்பந்தங்கள் கொண்டு வந்தேன் ஆனா அது நடக்கல நம்மகிட்ட சில குறைகள் இருக்குல்ல குறையா அவன் கோயில் காலமா இருக்கானே அவனுக்கு என்ன குறை அவனுக்கு அழகான 1000 பொண்ணு நான் கொண்டு வரேன் நம்ம கட்சியில மகளிர் அணி தலைவி கோமலவள்ளி இருக்காள அவளுக்கு நிறுத்தியா அப்படி என்னத்தை அவட்ட கண்டா என்ன அழகு என்ன கலரு என்ன ஃபிகரு மொத்தத்துல ஒரு பொருட்காட்சி மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கலாம்டா ஏன் கோமலவள்ளி உட்காருனா உட்காருவா என்னடா இத்தானே அண்ணன் கேட்ட பொருள் என்னவா இருக்கும் அது ஆக்கிரமணி எங்க எனக்கு தெரியாதனே அப்ப இது அது நேத்த உங்க வீட்டுக்கு வந்தப்பதான் தெரிஞ்சது அண்ணனுக்கு இதை தேவைன்னு அதான் எடுத்துட்டு வந்தேன் காசிக்கு எதுக்கு இந்த மகுடி மகுடியா அண்ணன் யாருனே இந்த மாகாமடே துப்பாக்கிக்கும் மகுடிக்கும் வித்தியாசம் தெரியாம பேசிட்டு இருக்கா இதோட மதிப்பு தெரியுமா ராபர்ட் ஒரு மேட்டர் வந்திருக்கு என்னன்னு செக் பண்ண ரொம்ப பழசா இருக்குது
ஒரிஜினல் தானே. இது மகுடி இல்ல, இதோட மதிப்பு என்ன தெரியுமா? எவ்வளவு? நாம் எதிர்பார்த்ததை விட பல கோடிக்கு அதிகமானது. சாஜி அண்ணா, அவனுக்கு என்ன வேணுமோ கொடுத்தனுப்பு. ஐயோ அண்ணா, எனக்கு எதுவும் வேணா அண்ணா. அப்போ அண்ணே, இது உங்க சந்தோஷத்துக்காக தான் நான் கொண்டு வந்தேன். என்னால் எதுவும் காரியாக வேண்டியிருக்கா? என்னண்ணே இப்படி கேட்டுட்டீங்க? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே. உங்களை ஒரு தடவை பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் நான் எவ்வளோ சிரமப்பட்டிருக்கே தெரியுமா? அன்னைக்கு காலேஜ் முன்னாடி வச்சு திருப்பாச்சியில் பட்டாஸ் பாலுவை இளைய தளபதி விஜய் அடித்த மாதிரி அந்த சிஐயை அடித்து போட்டிங்களே, அந்த மார்க்கெட்ல வச்சு அந்த கழுகு காங்கேனை இடிச்சு இடி இருக்குல்ல, தீனா படத்துல தலை அஜித்து எதிரிகளை எகிரி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. தூள் கிளப்பிட்டீங்கண்ணே. இது வரைக்கும் காசு என்ன பத்தி கேள்விதான் பட்டிருக்கேன். இப்பதான் உங்களை பக்கத்துல பாக்குறேன். அதெல்லாம் விடுங்கண்ணே. அன்னைக்கு காசி ஃபைனான்ஸ் முன்னாடி நடந்த கலவரத்துல உடும்பு ஜோஸுக்கும் உங்களுக்கும் நடந்த சண்டை சினிமாவில் கூட நான் அப்படி பார்க்கலண்ணே. நீங்க வந்த இந்த தோரணை நினைச்சு பார்க்கும்போது இப்ப கூட என் உடம்புல மெய் சிரிக்குதுண்ணே. பாருங்கண்ணே பாரு, முடியெல்லாம் எப்படி நிக்குது. அண்ணனை பார்க்கும்போது பாத்ஷாவில ரஜினிய நேரில் பாக்குற மாதிரி இருக்குது. என்னடா சத்தியண்ணே? சத்தியம்தான், போய் சொல்ல மாட்டேன். ரஜினியிடம் தான் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. ஜாக்கி சாமி சொல்ல முடியல, பயங்கரமான அழகா இருக்கும். சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொண்டு வா. ஐயோ அண்ணா பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் வேணாண்ண. நீ சாப்பிட்டு தான் போகணும். அண்ணா உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது தேவைனா என்கிட்ட சொல்லுங்க. அப்படியானா நீ ஏன் காசிக்கு ஒரு பொண்ணை தேடி போடி. காசி அண்ணனுக்கு கல்யாணம் ஆகல.